இப்போ கரிஞ்சீரக எண்ணெயை வந்து வீட்லேயே நம்ம தயாரிக்கிறதுக்காண்டியா இப்போ ஒரு சின்ன டெமோ காமிக்கிறோம், அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு வேண்டியது வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சீல துணின்னு சொல்லுவாங்க, இதை எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு நூல் எடுத்துக்கோங்க, நூல்கண்டு எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, கரிஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி ஏற்கனவே வச்சுக்கிடணும். இதுமாதிரி ஒரு சட்டி வச்சுக்கிங்க, அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த கரிஞ்சீரகத்தை, கரிஞ்சீரக பொடியை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரக பொடி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சீல துணியில் இப்படி முடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு கட்டிக்கிங்க. இந்த மாதிரி நூல் எடுத்துக்கிட்டு நல்லா முடிச்சு கட்டிடணும். இந்த முடித்தேன், திருப்பி வந்து ஒரு டாட் போட்டுக்குங்க. இதில் போட்டு இதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி, சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டு இதில் வந்து தோளாந்திரமாக கெட்டி தொங்க விடுவாங்க. அந்த இதை செஞ்சிருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டி, இந்த மாதிரி சட்டியில் இதை தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டுட்டு இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அதாவது முங்கணும், முழுசாக முங்கணும். அதாவது முங்குற அளவுக்கு கணக்கு கனெக்ட் பண்ணிக்கிங்க. 3 டம்ளர்னாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இது நல்லா முங்கிருச்சு பாருங்க, உள்ளே பாருங்க நல்லா முங்கிட்டு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து இப்போ அடுப்பை வந்து கொளுத்தி விட்றோம் பாருங்க. இப்போ வந்து டீ வந்து நல்லா பதமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த நம்ம ஊற்றின நீர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சு, நல்ல கொதி வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து இப்போ தண்ணியோட மிக்ஸாக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியோட கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நீர் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றலாக இருக்குது. இப்போ கரிஞ்சீரகத்தை வந்து நம்ம தனியாக எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி அந்த கரிஞ்சீரகத்தோடைய பவரை வந்து தண்ணியில் வர வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தாலேயே பல வகையான நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நல்ல கொதி வரும், இன்னும் கொதி வர அந்த தண்ணியோட கலரே மாறிடும். போக பாருங்கள், தண்ணியோட கலர் மாறிட்டு வருது. ஒயிட்டாக இருந்த தண்ணி இப்போ வந்து லைட்டு எல்லோவாக மாறி இருக்கு. இன்னும் நல்ல கொதி வரும், நல்லா கொதிக்கும். அது நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊடியில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை வந்து கொஞ்சம் அசைச்சு விடணும். அதாவது நல்ல வேகணும், மொத்தத்தில் நல்ல வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லாமே இதில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதாவது 2 ஸ்பூனு பவுடருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், தண்ணியுடைய கலர் வந்து பாருங்கள் எல்லோவாக மாறிக்கிட்டு, நல்ல எல்லோவாக மாறிடுது. மாறிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் கண்டென்ட் ஃபுல்லாமே அந்த நீரில் இறங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது அளவுக்கு அதை நல்லா கொதிக்க வைக்கிடுச்சு. இந்த ஆயில் வர்றதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நுரை வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆயிலோட சேர்த்து அந்த நுரையும் வர ஆரம்பிச்சிடும். அந்த நுரை வர்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆயில் வந்து இதோட தண்ணியோட மிக்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அந்த பையை இப்படி வரணும், அந்த பையை இப்படி கொஞ்சம் அமைக்க விடுங்க. அப்போ இருக்கிற அந்த உள்ள அந்த லீக் ஆகிற ஆயில் ஃபுல்லாமே அந்த தண்ணியில் வந்து கலந்துடும். டீ தூள் வந்து டீ கடையில் பார்த்தீங்கன்னா டீ பாக்கெட், இந்த தேயிலையை போட்டு வைக்கிறதுக்காண்டி ஒரு பை வச்சுருப்பாங்க, அது வந்து கிடைக்கும். அந்த பை ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. நம்ம ஒன்ஸு யூஸ் பண்ணிட்டு தூரம் போடுற விஷயம் இல்லை, எத்தனை தடவைனாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிஷத்து வரைக்கும்
அதாவது மூணு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியாக இருக்கிற வரைக்கும், ரெண்டு டம்ளராவது ஒன்றரை டம்ளராவது இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வற்ற வைக்கணும். ஒன்றரை டம்ளர் நம்ம வற்ற வச்சாலும் ரொம்ப நல்லது தான். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மஞ்சள் கலரில் மாறிடுச்சு தண்ணி, சரிங்களா? இப்போ வந்து கரிஞ்சீரக எண்ணெய் வந்து இந்த நீரோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இப்போ இது வந்து மருத்துவ குணம் உள்ள தண்ணியாக மாறிடுது. இப்போ இது வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்டுகள் சாப்பிடலாம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடலாம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். அது போக என்னென்னா, உடம்பில் என்ன வியாதினே தெரியாமல் நிறைய பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்போம், அவங்க சாப்பிடலாம். இப்படி வந்து தீர அதாவது கண்டுபிடிக்க முடியாத சில வியாதிகள் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த நீர் வந்து மாமருந்தாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதை வந்து கம்ப்ளைண்ட்டை பொறுத்து இருக்கு. அதனால் நோய் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ரெண்டு பொழுது எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்ட போகிறோம். பாருங்க எண்ணெய் அப்படியே மேலே அப்படியே இருக்கிறது தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மங்கலாம் அப்படியே அந்த எண்ணெய் வந்து மிதக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க நம்ம வடிகட்டி அரிப்பு வச்சுட்டு கொஞ்சம் வடிகட்டி அதை அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்க இப்போ வடிகட்டின தண்ணியில் இப்போ அந்த துணியில் நம்ம அவிச்ச துணியில் இருக்கக்கூடிய அந்த இதில் வரக்கூடிய அந்த சாரை எப்படி புளியணும் பாருங்க. அதில் உள்ள எல்லா ஆயிலும் இதில் இறங்கிருக்கும். பாருங்க கரிஞ்சீரகத்தோட கலரே வந்து நல்ல ஒயிட்டாக மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாமே அப்படியே உடந்து நிற்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலும் அந்த மருத்துவ ஆற்றலும் அப்படியே மேலே படந்து நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க மேலே எவ்வளோ ஆயில் வந்து இறங்கியிருக்குங்கிறது பாருங்கள், அவ்வளோ ஆயில் தான். சரி இந்த ஆயில் தானா அப்படின்னு செக் பண்ணுன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சாதாரணமாக ஒரு பட்ஸ் எடுத்து ஒரு பட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் மேலே இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாமே பட்ஸில் வந்து பஞ்சில் ஒட்டிடும். அவ்வளோ ஆயில் தான் இந்த பாருங்க. எவ்வளோ ஆயில் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா? ஆயில் வந்து பட்ஸில் வச்சு தேய்ச்சிருக்கேன். எவ்வளோ ஆயில் வந்து ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் கையில், தெரியுதா? அவ்வளோ ஆயில் அவ்வளோ. இந்த மாதிரி இந்த கரிஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். அது இந்த கரிஞ்சீரக நீரில் வந்து சுத்தமான மார்த்தாண்ட தேன், சுத்தமான தேன், சொசைட்டி தேனாக இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்பூனு ஊற்றிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன கசப்பு சுவை இருக்கும், அந்த கசப்பு சுவையும் இருக்காது. இப்போ தேன் மிக்ஸ் பண்ணிக்கிங்க, மிகப்பெரிய மாமரம்தான் இருக்கும். இப்போ ஒரு தடவை நீங்கள் போடுறது, ரெண்டு டம்ளர் போடுறது, ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது சுகர் பேஷண்ட்டுகள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேன் ஊற்றாமல் சாப்பிடுங்க, நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு போகணும்.